ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக மின்னும் மரணத்துடைய இறுதி பாகத்துக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒட்டுமொத்த இந்த மின்னும் மரணத்துடைய எல்லா பாகங்களும் இந்த மொத்த கதையும் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு பெரிய தொடர்கதைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வேறு எந்த ஒரு தொடர்கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக பார்க்க போகிறது கிடையாது. நிறைய தனித்தனி கதைகள், சின்ன சின்ன கதைகள் ஒரே வீடியோவில் போகிற மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய புது கதைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள், தெரியாதவங்க இருந்தால் ஷேர் பண்ணி எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த மின்னு மரணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி எட்நூற்றி 1873 ஜூலை அரிசோனாவில் இருக்கக்கூடிய டக்சன் நகரம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவாலயத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு திருமணம் நடக்க போகுது. யாருக்கு அப்படின்னா சில்க்குக்கும் அந்த ஸ்டாண்டனுக்கும். ஸ்டாண்டன் அப்படிங்கிற நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த ஸ்டாண்டர்ட் தான் இந்த சில்க் வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்திருக்கும். சில்கை பொறுத்த வரைக்கும் லில்லி அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாள். ஸோ அவங்களுக்கு அங்கே கல்யாணம் வந்து நடக்க போகிற அந்த சமயத்தில் அங்கே எல்லாருமே இருக்காங்க. அதில் எல்லாத்தோடைய ஒரு நபராக வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இருக்காரு. அவர் அங்கே இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் போகலான்னு போகும் பொழுது ஒரு நபர் வந்து தடுக்கிற அப்படி அங்கேருந்து ஒரு நபர் சின்ன ஒரு கருத்து முதல் மாதிரி அவங்களுக்கு நடக்குது. சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. இந்த விஷயம் ஸ்டாண்டனுக்கும் சில்க்குக்கும் தெரியல. அவங்களுக்கு டைகர் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயமே தெரியல. ஸோ டைகர் எப்படி வந்து வெளியில் வந்துட்டார், இல்லைன்னா தான் செய்யப்படுற காரியம் வந்து கெட்டு போயிடு, நல்ல வேலை எப்படியோ வெளியில் சேஃபாக வந்துட்டாங்க மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அவருடைய குதிரை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை எடுத்துக்கிட்டு திரும்ப சர்ச்சுக்குள்ளேயே ஒரு மாதிரி வராரு. திருமணம் நடக்க போகிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலவரத்தையும் உண்டு பண்ண மாதிரி பண்ணி சில்கை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குதிரையிலே தூக்கி போட்டுக்கிட்டு டைகர் வந்து மேலே கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்த ஸ்டாண்டனுக்கு பயங்கர கோவம் வருது. சுற்றி இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான்டா நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியிலேயே ஆச்சரியத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில்கை பொறுத்த வரைக்கும் எதுக்கு டைகர் நம்மளை அப்படி கடத்திட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவளுமே அதிர்ச்சியில் தான் இருக்கிறான். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டன் வந்து பார்த்தீங்கன்னா சில ஊர் மக்கள் எல்லாமே கூட்டிக்கிட்டு டைகரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மாதிரி போகிறாங்க. செரிப்பட்ட உதவி கேட்கும் பொழுது அவர் அந்த பஞ்சாயத்துக்கே வரல, ஆள விடுங்கிற மாதிரி அவர் போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த செரிப்புக்கு இந்த டைகர் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஏதோ ஒரு இதோட தான் வந்திருக்கேன், இவனை பார்த்தா சாதாரணமாக தெரில, ஸோ ஒரு திறமையானவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே பார்த்து கணிச்சிருவாரு. அதனால் இவங்க பிரச்சனைகளை நம்ம தலையிட வேணாம், என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கிற மாதிரி சிரிப்பு வந்து ஒதுக்கிறாரு. கூட வந்து ஒருத்தருக்கான் சின்ன மேட் இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்புடைய ஒரு டெபுடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைகர் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்கு கூட்டிகிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா புயல் மலையெல்லாம் வர மாதிரி இருக்குது. ஒரு சேஃபான இடத்த நான் எப்படியும் பார்த்து வச்சுட்டு நான் அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்கிறான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டனும் உதவிக்கு வந்து சில மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைகரை பிடிக்கிறேன் அப்படின்னு வராங்க. ஆனால் மழை வருது, புயல் வர மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே வந்து நம்ம தொடர்ந்து அவனை பிடிக்க போகிறது முட்டாள்தனம், மலையெல்லாம் வந்து தடமெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேசிட்டு திரும்பி போயிடுறாங்க. ஸ்டாண்டர்ட் மட்டும் அங்கே தனியாக இருக்கிறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஷெரீஃபும் அவனுடைய டெபுடியுமே கவனிக்கிறாங்க. ஸோ ஷெரீஃபு டெபுடி இந்த பஞ்சாயத்துக்கு நாங்கள் வரல அப்படின்னு அவங்க விலகி இருந்தாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்தொடர்ந்து ரகசியமாக போகிறாங்க. அப்போ அங்கே ஸ்டாண்டன் தனியாக இருக்கும் பொழுது டிராபர் அப்படிங்கிற ஒரு நபர் வரா. அந்த டிராபருங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டன் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிராபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா இந்த மாதிரி வேலை செய்வாங்களா அந்த மாதிரி ஆனாதுங்க. ஆனால் அவங்க தொழில்முறை வேலைக்காரங்க கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறாங்க, பணம் கொடுத்தா சரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அந்த மலை புயல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னேறி தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லோரும். டைகர் வந்து பார்த்தீங்கன்னா சில்கை கூட்டிகிட்டு ஒரு பாறை குவிலாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போய் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில ஏற்பாடுகள் எல்லாமே முன்கூட்டி பண்ணி வச்சிருப்பார் போல இருக்குது. இங்கே வந்து நைட்டு தங்குறதா பிளானிங் போல இருக்குது. சில்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைகரை கடத்திட்டு வந்துட்டா அப்படின்னு அவள் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கிறா. ஃபஸ்ட்டு உள்ளே வரா தயங்கினாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுமே உள்ளே வந்துடுறான். அப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒன்றா தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இந்த மாதிரி தாங்கிட்ட ஒரு மோதிரம் இருக்கிறத காமிக்கிறா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்த மோதிரம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே காஸ்ட்லியான மோதிரம். இதை பார்த்தோன்னே சில்க்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ உண்மையிலுமே வந்து ஒரு பணக்காரனாக இது மாறிட்டானா, எந்த பிரச்சனை இல்லையா அவனு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டைகருமே சொல்கிறான் இந்த மாதிரி என் மேலே இருந்த கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னே அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. நைட்டு ஒரு மாதிரி அங்கே தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பையை எடுத்து அதில் இருக்க பணம் இதெல்லாம் காமிக்கும் பொழுது சில்க்குக்கு அதிர்ச்சி ஆகுது. எப்படி உனக்கு இந்த பணம் கிடச்சிது அப்படிங்கிற அந்த கதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்க்குக்கிட்ட டைகர் சொல்கிறாரு. இது மூலமாக சில்க்குக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலுமே இதில் ஒரு பங்கு எனக்குமே வந்து சேரணும், ஏன்னா ஏன்னா அந்த தங்கம் தொடர்பான விஷயத்தில் எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சிருப்பாங்க. அந்த வகையில் அவளுக்குமே நியாயம் ஒரு பங்கு வரணும். டைகரை பொறுத்த வரைக்கும் சில்க் இப்படி கடத்திட்டு வந்தது மூலமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால் இந்த பணம் நம்மளு தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி போகிறாங்க. அப்படி போகும்பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தூரமாக சான் பிரான்சிஸ்கோ அப்படி இப்படி போய் நம்ம அங்கே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்லும் பொழுது அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பண்ணையெல்லாம் வாங்கி நிறைய கால்நடைகள்லாம் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது
செல்க்குக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு மணக்காரண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சொகுசு மாளிகையில் அப்படி இப்படின்னு வாழணும் நினைக்கக்கூடிய ஆள். அதனால் பண்ணை கால்நடைகள் அப்படின்னோடனே ஒரு கவ்பாய்ஸ் கூட எல்லாம் என்னால் வாழ பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லணும் பொழுது சின்ன கருத்து வேறுபாடு அவங்களுக்கு கூட உண்டாகுது. சரி, இதை பொறுமையாக பேசி அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும் ஒரு மாதிரி போகிறாங்க. அதே சமயத்தில் அங்கே ஸ்டாண்டனுடைய குழு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் சில்க்கு தங்கியிருந்த அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றாயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னோடனே அவ்வளோ நமக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு அவன் மேலேயுமே செம்ம கோவப்படுறாரு ஸ்டாண்டன். அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவங்கள விரட்டிட்டு வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழு போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்த டைகரும் சில்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இரவு வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துல தங்குறாங்க. மறுநாள் காலையில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் கண்விழிக்கும் பொழுது அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அங்கே சில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைகருடைய அந்த பணம் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட 150,000 டாலர்கள் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு டைகரை துப்பாக்கி முனையில் மிரட்டி மொத்த பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எடுத்து அங்கே இருந்து போயிடுறா. எதுக்காக இப்படி பண்ணுறா திட்டின்னு இப்படி மாறிட்டாலே அப்படின்னு பார்க்கும் பொழுது பண்ணையில் இந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு டைகர் சொன்னது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு ஒரு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சௌகரியமாக ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறனால டைகருடைய அந்த விஷயம் சரிப்பட்டு வராது. அதனால் இப்போதைக்கு இங்கே எல்லாமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் அங்கேயே தனியாக விட்டுட்டு குதிரை அந்த பணம் எல்லாமே எடுத்துகிட்டு அவள் பாட்டுக்கு போயிடறா. டைகருக்கு வந்து பாருங்கள் இப்படி ஏமாந்துட்டோமே, இப்படி ஒரு எலிச்சவாயினாக இருந்துட்டோமே அப்படின்னு பயங்கர கோப்படுறாரு. அவளை பிடிக்கணும்னு அவசரத்தில் அப்படியே ஓடும்பொழுது தடுக்கிட்டு கீழே உழுவுறாரு. சே, முட்டாள்தனமாக நடந்துட்டோமே, நம்ம வந்து பொறுமையாக சிந்திச்சு தான் செயல்படணும்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் யாரோ தூரத்துலேருந்து வராங்கன்னு பார்த்தோன்னே டைகர் அங்கே பதுக்க பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அந்த குழு வந்து யாரும் கிடையாது, ஸ்டாண்டனுடைய குழு தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைகரை அப்படி இப்படி தேடுறாங்க. கடைசியாக டைகர் அங்கே மாட்டிக்கிற அப்படி ஸ்டாண்டன் இருந்த வெறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைகரை போட்டு பயங்கரமாக ஃபஸ்ட்டு அடிக்கிற அப்படி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக சில்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏமாத்திட்டு மொத்த பணத்தை 150,000 டாலர்கள் மொத்த பணத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை சொன்னோன்னே அங்கே இருக்கவங்களுக்கு ஆச்சரியமாகுது. ஸ்டாண்டன் அதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சிரிக்கிற அப்படி. ஏன்னா டைகர் அவ கூட ஒன்றா இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது அவள் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் சிரிக்கும் பொழுது கொஞ்சம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த டிராபர் கூட்டிகிட்டு வந்த அந்த 3 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இந்த ஸ்டாண்டன் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டாண்டன் டைகரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சின்ன ஒரு கருத்து மோதல் உண்டாகுது. அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைகர் சொன்ன அந்த பணம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும், அதுக்கு டைகரை வழிகாட்டணும், அது எங்கே இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும், அதனால் அவனை கொல்ல விட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாண்டனுடைய அந்த ஒரு கண்ட்ரோலருந்து அவங்க பாட்டுக்கு விடுவிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைகர் கொட்டிட்டு வேறு பக்கம் போகிறாங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள சின்ன ஒரு மோதல் உண்டாகுது. டிராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சமாளிக்கணும்னு நினைக்கிற அப்படி. ஆனால் அந்த 3 பேரில் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா டிராப்பர் ஒரு மாதிரி சுட்டுறான். டிராப்பர் அங்கே சாகலை, தலையில் ஒரு மாதிரி தோட்டாப்பட்டு மயங்கி விழுந்துடுறா, அதிர்ச்சியாரு அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த 3 பேர் டைகரை மட்டும் கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகிறாங்க. ஸ்டாண்டனையும் அந்த டிராப்பரையும் அங்கேயே விட்டுட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி மறைமுகமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஊர் செரிப்பும் டெபுடியும் ஒரு மாதிரி கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ செரிப் சொல்கிறாரு, நான் வந்து அங்கே கிடக்கக்கூடிய ஸ்டாண்டனையும் டிராபரையும் பார்த்துக்கிறேன், நீ வந்து டைகர் போகக்கூடிய அந்த 3 பேர்த்தோடு போகிறான்ல டைகர், ஸோ அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது பின்தொடர்ந்து நீ போ அப்படின்னு டெபுடி கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளான் போட்டு அதன்படி அவங்க செயல்படுறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்க் வந்து போயிருப்பா யுமா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போயிருப்பா. அங்கே போய் நைட் ஏதாவது ட்ரெயின் வந்தால் நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறானா, அந்த நேரத்துக்கு ட்ரெயின் எதுவுமே இல்லை. அதனால் ஒரு விடுதிக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கலான்னு பார்க்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூமே காலியாக இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு நபர் ஒரு மாதிரி நீ வேணால் ஏன் ரூமே எடுத்துக்கவே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணும் பொழுது சில்க் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிற சமயத்தில் யாரோ ஒரு நபர் பிரமுகராட்டம் இருக்குனா அவன் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட ரூம் நீங்கள் எடுத்தீங்க, எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு அந்த ரூமை தரும் பொழுது சில்க்கு வேறு வழி கிடையாது, அந்த ரூமை ஒரு மாதிரி பயன்படுத்திக்கிறான். அவள் குளிச்சுட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு அவளை எழுந்திரிச்சு வரும் பொழுது அங்கே அவளுடைய பணப்பையை யாரோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் துணி கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாதிரி முறியடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வீழ்த்திடுறா. அதுக்கப்புறம் அவனை வந்து கீழே இழுத்துட்டு வந்து இதுக்கு காரணம் யாருன்னு அவன் வாயாலே உண்மையை சொல்ல வைக்கும் பொழுது அது அந்த பிரமுகருடைய வேலை தான் அப்படிங்கிறதுமே தெளிவாக தெரிஞ்சிருது. இதனால் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்கு மேலே கோப்படும் பொழுது அந்த பாருக்குள்ளே சின்ன ஒரு துப்பாக்கி சண்டையை நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வர சமயத்தில் பாருடைய ஓனர் போய் செரிப்பை கூட்டிகிட்டு வர செரிப்பு அவருடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலைமையை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு ஏதோ அவங்க தப்பான முறையில் ஏதோ அநீதி நடந்திருக்கு அப்படின்னு அந்த பிரமுகரையும் கூட அதுக்கு உடந்தையாக இருந்தால் அந்த நபரையும் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் ஏற்கனவே போக்கிரி போல இருக்கு, இன்னுமே ஒரு தப்பான அப்படிங்கிற முறையில் அவனையுமே வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ சரி, இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. சில்க்குமே வெளியில் போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர்த்துடைய டைகருமே வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து கரெக்டாக அந்த இடத்துக்குள் தான் வருவாங்க. டைகர் உள்ளே சில்க் வந்து வெளியேற ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் காட்டிக்கிறாங்க.
டைகர் நம்ம இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ எங்கேயோ தேடி அலைன்னு நினச்சா இப்படி முன்னாடி வந்து நிப்பாளே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் அந்த மூணு பேர்த்தோட பாரில் போய் ஒரு மாதிரி நல்லா குடிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பெண் இருக்கிறா, அந்த பணம் அவங்க கிட்ட தான் இருக்குது, வாங்க எடுத்துடலாம் அப்படின்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைமெல்லாம் ஓட்டி அவங்கக்கிட்டேருந்து எப்படியே தப்பிக்கணும்ல அதுக்கான முயற்சியில் அவர் பண்ணுறாரு. அதேமாதிரி அவங்க உள்ளே குடிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செரிப்பட ஆஃபீஸில் சில்க் ஒரு மாதிரி விசாரிக்கும் பொழுது ஒரு நபர் நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த வாண்டட் லிஸ்ட்டில் இருக்க போஸ்டரை காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைருடைய படம் போட்டிருக்குது. சில்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பார்லேருந்து வெளியில் வரும் பொழுது அவனை பார்த்தேன், ஸோ அவனும் அந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அவனை போய் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு செரிப் தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு போயிடுறாரு. சில்க் அப்போ தான் வருத்தப்படுறா, தெரியாதனமாக டைரை போட்டு கொடுத்துட்டோமா, இவங்க பாட்டுக்கு அவனை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறா. சரி எது எப்படியோ நாம இங்கே வந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அங்கே காவலுக்கு ஒருத்தர் இருக்கிறான், இருந்தாலுமே அவனையுமே சமாளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்க் வந்து அந்த இடத்துக்கு விட்டு வெளியில் போயிடுறா. அங்கே அந்த பார்க்கு நுழைஞ்ச செரிப்பும் செரிப்புடைய ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஒரு மாதிரி அங்கே மூணு பேர் இருக்காங்க அவங்கள ஒரு மாதிரி பிடிக்க முயற்சி பண்ணுற சமயத்தில் சின்ன ஒரு மோதல்கள் அங்கே நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைகர் தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரசிடென்ட்டே கைப்படையாதுன்னு அந்த வாரண்ட் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நிரபராதியாக அப்படிங்கிற அந்த விஷயத்தை காட்டும் பொழுது தான் அங்கே இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் அமைதிக்கு வராங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த விஷயம் அங்கே முடிவடைஞ்சிருது. ஆனால் அந்த சமயத்தில் டைகரை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்த அந்த செரிப்புடைய அந்த டெபுட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் உள்ளே வந்து பார்த்தா இந்த மூணு பேருமே குற்றவாளிங்க தான், நாங்கள் வந்து பார்த்தா அந்த ஊர்லேருந்து இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மூணு பேர்த்த மட்டும் ஒரு மாதிரி செரிப்பு இந்த ஊர் செரிப்பு வந்து பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுறாரு. டைகரை மட்டும் அவரோட போக்கில் வந்து விட்டுறாங்க, ஏன்னா அவன் நிரபராதி அப்படிங்கிறதுனால. டைகர் அப்போ வெளியில் போகிற அப்படி கூடவே அந்த டெபுட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம் அப்படின்னு நானும் வரேன்னு அவருமே கூட வரப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்க சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஏதோ ஒரு அறையில் யாரையும் அழைச்சி போட்டிருக்க மாதிரி ஏதோ முனகல் சத்த மாதிரி கேட்குது அப்படின்னு திறந்து பார்க்கும் பொழுது அந்த செரிப் அங்கே இருக்கிறாரு. அந்த செரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டனையும் அந்த டிராவலையும் நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன் அப்படி. ஆனால் அந்த ஸ்டாண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை பண்ணி இந்த செரிப்பையை மடக்கி அந்த செரிப்பை கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டாண்டனும் டிராவரும் இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த டெபுட்டி வந்து பார்த்தா அந்த செரிப்பை விடுவிச்சு, ஸோ ஸ்டாண்டனை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போகிறாங்க. டைகர் கூட வருவேன் அப்படின்னு அந்த செரிப் நினைப்பா அப்படி. ஆனால் டைகர் ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டே ஒரு தேவதாஸ் மாதிரி காதல் தோல்வி அடைஞ்ச மாதிரி அப்படியே அங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்கே சில்க் வந்து பார்த்தீங்கன்னா செரிப் ஆஃபீஸை விட்டு வெளியில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி, திடீர்னு யார் முன்னாடி வந்து நிற்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்டாண்டன் வந்து பயங்கர கொலவரியல் இருக்கு அப்படி, இந்த மாதிரி என்னையே ஏமாற்றி நீ வந்து அவங்க கூட போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து கொல்ல போகலாம் அப்படின்னு வந்து ஸ்டாண்டன் நினைக்கும் பொழுது சில்க் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சால் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சமாளிச்சிட்றா சில விஷயங்களை அப்படி இப்படின்னு பேசும்பொழுது ஸ்டாண்டன் கொஞ்சம் மனமுருகி வந்து சரி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிறாரு. சில்க் சொல்கிறா நம்ம எங்கேயாவது போயிடலாம், நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி பணமெல்லாம் இருக்குது, நம்ம எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாமே கவனிச்சுட்டு இருந்தால் டிராபர் வந்து பாருங்க சடனாக இப்படி மனசு மாறிட்டே இவ்வளோ நேரம் அவளை கொல்லுன்னு நீ நினச்சிட்டு இருந்த அப்படின்னு ஒழுங்காக அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து இல்லைனா சில்கை வந்து நான் சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மறுத்தும் பொழுது அங்கே ஸ்டாண்டன் கொஞ்சம் இங்கே மாதிரி எதுவும் பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த பணத்தை வந்து அந்த நபர் வந்து பார்த்தா வாங்கிக்கிறான். அதே மட்டும் இல்லாமல் சில்கையுமே பிணைக்கதையாக பிடிச்சிட்டு போனாதான் அந்த ஸ்டாண்டன் இருந்து முழுசாக தப்பிக்க முடியும்னு அவன் ஒரு ட்ரையெல்லாம் பண்ணுறான். ஸோ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே டைகர் இருப்பான், அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அவர் அப்படியே வந்து பேர் அங்கே ரகசியமாக வந்திருப்பார். அந்த சமயத்தில் ஸ்டாண்டன் சில்கை காப்பாற்றணும்னு துப்பாக்கி கையில் எடுக்க அந்த நபர் டிராபருமே துப்பாக்கி வந்து கையில் எடுக்க ரெண்டு பேர்த்துமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி சுட்டுக்குவாங்க. கொஞ்சம் மோசமாக காயம் பட்டுறாரு ஸ்டாண்டன். ஆனால் தலையில் புல்லட் பட்டுறது டிராபருக்கு, ஆனால் நல்ல வேலை கொஞ்சம் விலகி பட்டதுனால அந்த மனுஷன் அங்கே ஒரு மாதிரி விழுந்து தான் கிடக்கிறான். ஆனால் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஸ்டாண்டனை கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது பின்னாடி இருந்து ரகசியமாக வந்து பார்த்தீங்கன்னா தான் வச்சிருக்கூடிய பாட்டிலால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராப்பரை அடித்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்திடுறாரு. யார் இப்படி பண்ணா அப்படிங்கிறது சில்க்கு தெரில. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. என்னடா துப்பாக்கி முழக்கம் ஏதோ சம்பவம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அப்போ தான் அந்த டெபுட்டியும் செரிப்பும் அங்கே வந்து சேர்ந்து நிலவரத்தை புரிஞ்சுக்குவாங்க. சில்க்குமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா என்னுடைய இந்த ஒரு தப்புனால இப்போ ஸ்டாண்டனுமே ஒரு ஏற்கப்பட நிலையில் இருக்கா, டைகரை வேற போட்டு கொடுத்துனோம், டைகர் ஒரு வேலை இறந்து போயிருப்போனோம் அப்படிங்கிற மாதிரி அவள் கவலைப்பட்டு இருப்பா. இந்த விஷயத்த அவள் சொல்கிறத கேட்ட அந்த செரிப் சொல்கிறாரு டைகர் அவன் உயிரோடு தான் இருக்கானே, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டுலாம் வந்தானே அப்படின்னு சொல்லும் பொழுது சில்க்குக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஞாபகமே வருது அந்த பணம் இருக்கக்கூடிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் எங்கே இருக்குதோ டைகருக்கு இது எடுத்துகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு அவள் கவலையில் போய் அப்படியே பார்க்க போகிறா. செரிப்புங்க வந்து பார்த்தீங்கன்னா டைகரை என்னமோ ஏதோ நினச்சிருப்பா அப்படி, என்னடா நம்ம கூப்பிட்டு கூட வரலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது தெரியுது டைகர் வந்து விவரமான ஆளாக இருக்கா அப்படின்னு அவரு ஒரு மாதிரி நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சில்க் வந்து அந்த பணப்பையை எடுத்தாலா இல்லையா டைகரை கண்டுபிடிச்சாலா என்னன்னு தெரியல. பல நாட்களுக்கு அப்புறம் கதையில் காமிக்கிறாங்க ட்ரெயினில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டன் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை தெரிய வந்துட்டுருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோக்கே ஒரு மாதிரி போகிறதா இருக்கிறாங்க, அங்கே போய் சந்தோஷமாக வாழலான்னு. அந்த இடத்துல இந்த ஸ்டாண்டனுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை அலுவலகம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டன் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா, என்ன சந்தேகம் அப்படின்னா
நம்ம வந்து பேனா அங்கே இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் வந்து பேனா ஒரு பையோட வந்தானே, அதில் வந்து பேனா $75,000 மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்து நீ என்னமோ அவ்வளோ சந்தோஷப்பட்டா அது ஏன் அப்படின்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லும்பொழுது செல்க் சொல்கிறான். ஸோ அந்த $75,000 வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்கு தான், அது வந்து பேனா நமக்கான திருமண பரிசாக ஒரு நண்பன் கொடுத்துட்டு போனது அப்படிங்கிற மாதிரி செல்க் சொல்லும் பொழுது அப்போ தான் நமக்கு தெரியுது அந்த நண்பன் வேறு யாரும் கிடையாது, நம்ம டைகர் தான். டைகர் வந்து பையனா அங்கே வந்து பையனா அந்த பணப்பையை எடுத்துகிட்டு போகும் பொழுது முழுசாலாம் எடுத்துகிட்டு போல ஒரு பாதி தொகையை மட்டும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வழியில் கிளம்பி போயிடுறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை இங்கே முடிக்கிறான். இந்த கதை மட்டும் கிடையாது, மின்ன மரணம் அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு தொடருக்கு இங்கே ஒரு முற்றுப்புள்ளி விழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய கதை, ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள், ஏகப்பட்ட இடங்களுக்கு கதை வந்து பார்த்தீங்கன்னா நகரும். இப்படி ஒரு பிரம்மாண்ட கதையை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 11 பாகங்களையும் நம்ம வந்து இங்கே போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இப்படி ஒரு பெரிய கதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. உண்மையிலுமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு எப்பிக்கான கதை அப்படின்னே சொல்லலாம். ஒரு வெஸ்டர்ன் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் டைகர், இங்கிலீஷில் ஒரிஜினல் நேம் ப்ளூபெர்ரி, அவருடைய அந்த வெஸ்டர்ன் கதை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு top 5 லிஸ்ட் நம்ம வெஸ்டர்ன் கதைகள் எடுத்தோம்னா அதில் இந்த ப்ளூபெர்ரி, இந்த கேப்டன் டைகருடைய கதைகளுமே வரும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு கதை தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த மின்னு மரணம் அப்படிங்கிறது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த பதிவு, இந்த வீடியோ, இந்த ஒட்டுமொத்த தொகுப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை ஒரு மாதிரி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேளுங்க. நல்ல ஒரு ஒரு ஸ்டோரியாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டி தரேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.